ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செஸ் கோச்ன்ற சேனலுக்கு வந்து உங்களை வந்து வெல்கம் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து செக்மேட் பண்ணுறது, ஆப்போனண்டோட குயினை வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து எடுக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ என்னால் வந்து ஒரு ரேட்டட் செஸ் பிளேயர் வந்து வின் பண்ண முடியும். என்னோட நேம் வந்து சாம் ரேகா. ஸோ என்னால் ஒரு ரேட்டட் செஸ் பிளேயர் வந்து வின் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்க உங்களோட ஷேர் பண்ணுன்றது ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா, ஆப்ரண்ட் வந்து இந்த E4ன்ற மூவ் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டேனிஷ் கேம்பிட்டு தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நிறையா ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. E4க்கு வந்து E5 வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க, ஒரு சிலர் ட்ரிக் டிஃபென்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க, ஒரு சிலர் காரோகான் டிஃபென்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா வேரியேஷன் வந்து இருக்குது. ஒரு சிலர் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா வேரியேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது பார்த்தோம்னா, இந்த சாண்டிவேன் டிஃபென்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மூவ் வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவ் மூவ் பண்ணவுடனே, ஸோ ஆப்ரண்ட் வந்து இந்த சிப்பாய் வந்து கிடைக்குது, இந்த சிப்பாய் வந்து அடிப்பார். அடிக்கவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு சிப்பாய் வந்து கொடுங்க. ஓ, இந்த சிப்பாயும் கிடைக்குது, இதையும் வந்து அடிச்சிருக்கோன்ற ஒரு ஆசைப்பட்டு இந்த சிப்பாய் வந்து அடிப்பார். ஸோ இந்த சிப்பாய் அடிக்காத நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ராஜாவுக்கு முன்னாடி இருக்க சிப்பாயை இங்கே மூவ் பண்ணுங்கள். ஸோ இதையும் வந்து அடிச்சுக்கிட்டுன்னு விட்டுட்டீங்க. ஸோ இந்த சிப்பாயும் வந்து அடிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிக்கணும். ஸோ இப்போ விட்டுட்டோம்னு இல்லை, இப்போ வேறு மூணு இருக்கோம்னா, இங்கே அடித்து ராணியை வந்து இன்னொரு ராணியை வந்து எடுத்துருவார் ஆப்போனண்ட்டு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மந்திரியை வச்சு இதை அடிச்சிருங்க. ஸோ இந்த ட்ரிக் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தோம்னா, பிகினராக இருக்கிறவருக்கு ஒர்க் அவுட் ஆகும், செஸ் விளையாட பழகிறவருக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும், கிடைக்குதுன்னு அடிச்சுட்டே வர்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நல்ல பிளேயரை வின் பண்ணணும்னா, அதுக்கு நிறையா வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, எல்லாமே வந்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆப்போனண்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த நைட்டை வந்து இங்கே வைக்கிறது வந்து பெஸ்ட்டு மூவ். ஸோ குதிரையை வந்து இங்கே டெவலப் பண்ணணும்னு வைக்கிறாரு. குதிரையை டெவலப் பண்ணோன்னே திருப்பி இந்த சிப்பாயை வச்சு ஒரு அட்டாக் கொடுக்கணும். சிப்பாயை வச்சு இங்கே அட்டாக் கொடுக்கவும், இந்த குதிரையை இங்கே கொண்டு வர்றது அந்தளவு கொஞ்சம் யோசிப்பாங்க பிளேயர். பிகினருக்கு வந்து தெரியாது, பழகிறவருக்கு சொல்கிறேன். பழகிறவர் என்ன பண்ணுவாங்க, திருப்பி பின்னாடியே வந்து கொண்டு போயிடுவார் குதிரையை. அவரோட மைண்டு மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கா நீ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மந்திரியை இங்கே வந்து கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மந்திரியை இங்கே கொண்டு வரும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சிப்பாய் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, இந்த சிப்பாய் இங்கேயாவது போக வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இந்த பீஸை இங்கே வந்து வைப்பாங்க. ஸோ இந்த பீஸை வந்து இங்கே வைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குதிரையை இங்கேருந்து டெவலப் பண்ணிருக்கேன். ஸோ இந்த குதிரை இங்கே டெவலப் பண்ணணும்னு சார், இந்த சிப்பாய் கிடைக்கிறா, இந்த சிப்பாயையும் அடிச்சிருவோம், அடிச்சிட்டாங்கன்னு வைங்க. இப்போ தான் நம்ம ஆப்பரண்டோட குயினை வந்து எடுக்க போகிறோம். எப்படின்னு வந்து அப்படியே பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை வச்சு இதை அடிச்சிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிஷப் வந்து இந்த இடத்துல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. இந்த சிப்பாய் அடித்து கிங்குக்கு வந்து ஒரு செக்கு கொடுக்க போகிறோம் பிஷப் வச்சு. ஸோ பிஷப் டேக், இதை வச்சு ஒரு செக்கு, செக்குன்னு கொடுக்கவும் ஒன்லி பாசிபிளே இதை வச்சு இதை அடிக்கணும். பிகினர் வந்து இதை வச்சு இதை அடிப்பார். ஒரு சில பிளேயர் வேணா என்னென்னா, இதை இங்கே மூவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே மூவ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பீஸை இங்கே வச்சுருவோம். எப்படினாலும் வேறு பாசிபிள் வே இல்லை, இதை அடிச்சு தான் ஆகணும். அடித்தா நம்ம ராணியை, இங்கே இருக்கிற ராணியை வச்சு இந்த ராணியை வந்து டேக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பன்ட்டு வந்து இதை வச்சு இதை அடிக்கிறாரு. அடித்தாருன்னா இந்த ராணியை வச்சு இந்த ராணியை வந்து எடுத்துடலாம். பிகினருக்கு வந்து ராணி இல்லாட்டி விளையாடவே வராது. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ராணியை வந்து ஆப்பன்ட்டோட ராணி எடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு ட்ரிக் வந்து சொல்கிறேன். இந்த ட்ரிக் வந்து என்னென்னா, ரெண்டே மூலம் வந்து எப்படி வந்து வின் பண்ணுறதுன்றதை வந்து சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து ஒயிட்டு. ஸோ இது ஓகே, இது வந்து நீங்கள் பிளாக்ல தான். ஒரு சில பிளேயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போனண்ட்டு இந்த சிப்பாயை வந்து மூவ் பண்ணுவாங்க. ராஜாவுக்கு நேராக இருக்கிறத நான் மூவ் பண்ண மாட்டேன், ராஜாவுக்கு நேராக இருக்கிறத நான் மூவ் பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குதுன்னு இதை வந்து மூவ் பண்ணுவாங்க. ஆனால் ஜஸ்ட் தியரி நல்லா தெரிஞ்சவங்க வந்து இதை வந்து மூவ் பண்ண மாட்டாங்க. இது பேர் வந்து பேர்டு ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. இந்த பேர்டு ஓப்பனிங் இருக்கிறதுலே மொக்க ஓப்பனிங்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஓப்பனிங், ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஓப்பனிங்க்கு நீங்கள் சைலண்ட்டாக இந்த சிப்பாயை இங்கே மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ண என்ன பண்ணுவார், ஒரு சிலர் இதை வந்து நான் இங்கே நகர்த்தி வேண்டாம் அப்படின்னு இதை வந்து வைப்பாங்க. ஸோ இதை வந்து இங்கே வச்சாங்கன்னு வைங்களேன், இதை ராணி எடுத்து போய் இங்கே கில்லர் மூவ் இங்கே வச்சிங்கன்னா செக்மேட் முடிஞ்சு, நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கொயரும் வந்து லாக்கு. ராஜாக்கு எங்கேயும் வந்து போக முடியாது, டிஃபெண்டர்ஸும் இங்கிட்டு தான் வந்து குதிரையால் போக முடியும், ராணியை எதுவுமே வந்து பண்ண முடியாது. இப்படி வந்து நீங்கள் டூ மூவில் வந்து வின் பண்ணலாம். ஸோ இன்னொரு ட்ரிக் வந்து சொல்கிறேன், இன்னொரு ட்ரிக் வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒயிட்டில் இருந்த ட்ரிக்கு. ஸோ நீங்கள் ஒயிட் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணுங்கள். இங்கே ஒயிட் விளையாடுறீங்கன்னா, நீங்கள் E4ன்ற மூவ் வந்து மூவ் பண்ணுங்கள். ஆப்போனன்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து E5ன்ற மூவ் வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. ஆ, E5ன்ற மூவ் வந்து ரிப்ளை கொடுப்பாங்க.
இதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும், அதே சாண்டிஃபை டிஃபென்ஸை உங்கள் டேராக ட்ரை பண்ணால் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போ இருக்கு நீங்கள் இந்த மூவ் வந்து ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அப்படின்ட்டு நீங்கள் அதை வந்து தாராளமாக அடிங்க. ஆனால் பெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ராணியை வச்சு அடிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் பிகினருன்றவருக்கு வந்து அது தெரியாது. ஓ நான் சொன்ன ட்ரிக்கே வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து மூவ் பண்ணுறாங்க, இதே வந்து மூவ் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வச்சு இதை டேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சு இதை டேக் பண்ணுங்க. டேக் பண்ணோடனே பெஸ்ட்டு வந்து இந்த குதிரையை எடுத்து இங்கே வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் குதிரையை எடுத்து இங்கே வைக்க குதிரையை வச்சு இதை அடிக்காமல் என்ன பண்ணுறாருன்னா அவர் நான் சொன்ன மாதிரி இந்த சிப்பாக இங்கே மூவ் பண்ணிக்கிறார். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இதை வந்து மூவ் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே அடிக்காமல் இதை வச்சு இதை மூவ் பண்ணியிருக்கேன். மூவ் பண்ணவுடனே இப்போ என்ன ஆகுதுன்னா ஆப்போனண்ட்டுக்கு இந்த மந்திரி இங்கே வர்றது வந்து அந்த இடம் வந்து ஸ்ட்ரக் ஆகுது, அவருக்கு அந்த லைன் வந்து குழப்பிடும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து அந்த லைன் வந்து மறந்து போயிடும். இந்த ஸ்டெப்பை மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா மறந்து போயிடும். இப்போ என்ன பண்ணுவார், ஒரு சில சிப்பாயி ஒரு சில பிளேயர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மந்திரியை இங்கே வந்து வைக்கலான்னு ட்ரை பண்ணுவார். இந்த மந்திரியை இங்கே வச்சிடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாருன்னா இந்த சிப்பாய் வந்து சும்மா போயிடும், சிப்பாய் வந்து டேக் பண்ணிடணும். ஸோ அப்படி இல்லாட்டி சிப்பாய் வந்து டேக் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு மூவ், சிப்பாய் வந்து டேக் பண்ணிடும். இல்லை நான் சிப்பாய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குதிரையை நல்ல பிளேயர் என்ன பண்ணுவாங்க, குதிரையை வச்சு இதை டிஃபென்ஸ் கொடுப்பாங்க. குதிரை வச்சுட்டு டிஃபென்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மூவ் வந்து பண்ணி இந்த மூவ் பண்ணுறதோட இந்த மூவ் வந்து பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த மூவ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த சிப்பாயை இங்கே புஷ் பண்ணாலும் நீங்கள் இந்த குதிரையை வேறு ஸ்கொயர் வந்து நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து கொண்டு போகிறது பிகாஸ் ஆஃப் இந்த பிஷப்போட சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது, நீங்கள் இதை வச்சு இதை பாதுகாத்துக்கலாம். அடுத்த மூவு இந்த மந்திரியை எங்கிட்டு கொண்டு வந்துடுவீங்க. ஸோ இந்த சிப்பாய்க்கு வந்து டார்கெட் கொடுப்பீங்க, கவுண்டர் அட்டாக் வந்து ஆகும். ஸோ அந்த ட்ரிக்கை நீங்கள் பிரேக் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பிஷப்பே இங்கே வந்து கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு கொண்டு வந்தாருன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அதை அடிக்காமல் நான் வந்து இந்த பிஷப்பை இங்கே கொண்டு வரேன்னு வந்தாலும் நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ண தேவை, ஒன்றும் ஓரி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு சிம்பிளி இதை வந்து இங்கே மூவ் பண்ணிடுங்க, இதான் பெஸ்ட்டு. இதை இங்கே மூவ் பண்ணிடுங்க, டேக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா திருப்பி இந்த பிஷப் இங்கே வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை மூவ் பண்ணார்னா நீங்கள் இதை வந்து கேசில் வந்து பண்ணிடுங்க, கிங்க்கு வந்து சேஃப்டி கொடுத்துருங்க. இப்போ ஏதாவது மூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த இடத்துல வந்து அவர் மந்திரி இங்கே வர விடாமல் பண்ணிட்டோம். நம்ம ராணிக்கு ரூக்கும் ராணியும் வந்து கனெக்டடாக இருக்குது, ராணியை வந்து எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு மூவ் ஏதாவது பண்ணார்னா நீங்கள் யானையை வச்சு இங்கே வந்து செக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அதே டிஃபென்ஸை அதே அட்டாக்கை குயினை வந்து டேக் பண்ணுறத நீங்கள் இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து பிளாக் பண்ணிடலாம். ஸோ இதான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு வச்சுருந்தேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது செஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா பலனுள்ள வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்டே இருக்கோம், எல்லாத்தையும் வந்து பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் எனக்கு எல்லாத்தையும் பாருங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறையா பலனுள்ள செஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சாம், ஸ்டே கிரவுண்டட், பை பை.